Dear 10th standard students, in algebra, unit exercise number 3, 150 students are admitted to a school. Or school la 150 students chetirukanga, they are distributed over 3 sections A, B, C. Apo let number of students in section A. Section A la number of students x nu vechikalam. Let number of students in section B. Section B la y nu vechikalam. Let number of students in section C z nu vechikalam. Appo moonu section la x, y, z nu students serthirukraanga. Total students 150 per dhaan andha school la serndirukanga andha moonu section layume. A section, B section, C section. Appo moonu section la irukkira total pasangalude attendance number add panni paathina 150 dhaan varum. இதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏலிருந்து ஒரு 6 பசங்களை வெளியில் கூட்டின்னு போயிட்டாங்க. அப்போ 6 பசங்க குறைஞ்சிட்டு இருப்பாங்க, அட்டண்டன்ஸில் 6 பேர் இருக்காது. 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி. சியில் போய் போட்டாங்க உள்ளார. சியில் முன்னாடியே ஒரு இசட் பேர் இருக்கிறான். அப்போ ஒரு 6 பேர் வர சேர்த்துருக்காங்க புதுசாக. இங்கேருந்து கூட்டின்னு வந்தோம், இங்கே சேர்த்துட்டாங்க. இங்கேருந்து கூட்டின்னு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க. த செக்ஷன்ஸ், த செக்ஷன்னா இந்த செக்ஷன், இந்த செக்ஷனும், அதாவது ஏ செக்ஷனும் சி செக்ஷனும் வில் ஹவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், வில் ஹவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் செகண்ட் கான்செப்ட். அப்போது இது ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டோம். நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 150 இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 6 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துட்டாங்க, ஷிஃப்டட் ஏ செக்ஷன். ஏ செக்ஷன்னா எக்ஸிலிருந்து டு செக்ஷன் சி. செக்ஷன் சினா இசட்டு. அங்கே போய் போட்டாங்க, 6 பேரையும் சேர்த்துட்டாங்க. இங்கேருந்து எடுத்த 6 பசங்க அங்கே போயிட்டாங்க. ஷிஃப்டட், ஷிஃப்டட்னா மாற்றுறாங்க. ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி. வில் ஹாவ் ஈக்குவல், இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் இசட். இந்த பக்கம் இருந்துருங்க. எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு, இது ஆல்ரெடி 6, இது இங்கே ஒரு மைனஸ் 6, இந்த பக்கம் தான் ப்ளஸ் 6 ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் நம்பர் 1. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் இஃப் 4 டைம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி, 4 டைம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ. செக்ஷன் ஏ விட அவன் தாண்டிடுறான். 4 டைம்ஸ் அவன் மட்டிலே பண்ணால் செக்ஷன் ஏ ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமாகிடுதான். எந்த செக்ஷன்? சி செக்ஷன். பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி. அப்போது 4 டைம்ஸ் வந்து சி கிளாஸோடைய ஸ்டூடெண்ட்ஸை மட்டிலே பண்ணால் யாரை விட எக்ஸீட் ஆகிறான், யாரை விட தாண்டிடுறான் அப்படின்னா நம்மளுடைய ஏ செக்ஷன். ஏ செக்ஷனை விட தாண்டிடுறான், ஏ செக்ஷனை விட தாண்டிடுறான். எவ்வளோ நம்பர்ஸில் தாண்டுறான்னா பை எவ்வளோ நம்பர்ஸில் தாண்டுறான்னா பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி. இப்போ செக்ஷன் பி பசங்களை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் ஏ வந்துடும். புரியல சார்? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 4 டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி எக்ஸீட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய செக்ஷன் சியில் பசங்க அதிகமாயிட்டானுங்க, என்னுடைய செக்ஷன் சியில் ஒரு 10 பசங்க அதிகமாயிட்டானுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸீட் ஆயிட்டானுங்க. எந்த கிளாஸை விட? நம்மளுடைய ஏ கிளாஸை விட. ஏ கிளாஸை விட 10 பசங்க அதிகமாயிட்டாங்க. அப்போது நான் எப்படி சொல்லுவேன்னா என்னுடைய கிளாஸ், அதாவது சி கிளாஸ் இருக்குது இல்லை, என்னுடைய சி கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸீட் எக்ஸஸ் ஆயிட்டாங்க. எந்த செக்ஷனை விட? ஏ செக்ஷனை விட. இப்போ என் கிளாஸில் வந்து 60 பேர் அப்படின்னா அந்த கிளாஸில் 50 பேர் தான். என் கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸீட் ஆகிட்டாங்க. அப்போ நான் இதை வேர்டிங்ஸில் சொன்னால் நான் எப்படி சொல்லுவேன்னா இன் மை கிளாஸ் சி கிளாஸில் மை கிளாஸ் ஹஸ் எக்ஸீடட் ஏ பை 10 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த 10-ஐ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஏ கிளாஸ்க்கு ஈக்குவல் ஆகிடுவீங்க. எப்படி 10-ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 50 வந்துடுது இல்லை. அப்போ எவ்வளோ நீ எக்ஸீட் ஆகுறீங்களோ அதை மைனஸ் பண்ணணும். எவ்வளோ எக்ஸீட் ஆகுறீங்கன்றீங்க வார்த்தை பாருங்களேன், எக்ஸீடட். 4 டைம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த செக்ஷன் சி எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செக்ஷன் பை தோ. எவ்வளோ நம்பர் எக்ஸீட் ஆகிருக்குன்னா பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி. செக்ஷன் பியோட ஸ்டூடெண்ட் தானே ஒய்.
அதனால் அதை தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். இங்கே 10 எக்ஸீட் ஆச்சுன்னு சொல்கிறேன், இங்கே Y எக்ஸீட் ஆகிருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி. அதனால் பி செக்ஷன் பசங்களை மைனஸ் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் சி செக்ஷனுக்கு உங்களுக்கு ஏ செக்ஷனுடைய ரிசல்ட் வந்துடும், இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இதுதான் அதோடய மீனிங். 4 டைம்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் ஏ கிடையாது. இவன் அதிகமாகிட்டான், எவ்வளோ அதிகமானான் சார், அப்போது எவ்வளோ அதிகமானது கொடுக்குறாங்க, பை த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி. செக்ஷன் பி பசங்களை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு சி கிளாஸில் 10 பசங்க எக்ஸீட் ஆகிட்டாங்கன்றதை எப்படி வேர்டிங்ஸை சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சி செக்ஷன் எக்ஸீட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ செக்ஷன் பை 10 கொடுப்பாங்க. பை டென்னு கொடுத்தாங்கன்னா 10 மைனஸ் பண்ணால் ஈக்குவல் ஆகிடும். அந்த மீனிங் தான் இந்த இடம். ஓகேவா? ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இங்கே 10 வராது உங்களுக்கு, ஜஸ்ட் ஃபார் இன் எக்ஸாம்பிள். அப்போது இந்த மைனஸ் எக்ஸ் ஒய் இந்த பக்கம் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா 4z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது ரிசல்ட் நம்பர் த்ரீ. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி XYZ நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்களேன் X+Y இருக்குது, இங்கே பாருங்களேன் X+Y இருக்குது. அப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா இதையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட் ஆன்சர் வந்துடும். இல்லைனா இதை கூட திருப்பி கூட எழுதிக்கிறேன், X+Y இஸ் ஈக்குவல் டு 4z இருக்குது இல்லை, அது இந்த பக்கம் மாற்றி எழுதிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், இங்கே த்ரீ போடாமல் X+Y +4z இந்த பக்கம் போச்சுன்னா -4z ஈக்குவல் டு 0, இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுங்க. இதே ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கிட்டா யூ கேன் சால்வ் 1 and 3. 1 வந்து எழுதுவா கீழே. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன் X+Y + Z இஸ் ஈக்குவல் டு 150. இவர் எடுத்துன்னு வாங்க X+Y, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் X+Y -4z இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிள் மாற்றணும், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். Z+4z இஸ் 5z இஸ் ஈக்குவல் டு 150. இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 150/5, ஆன்சர் இஸ் 30. ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் ரெடி, இசட்டோட ஆன்சர் 30 வந்துருச்சு. சப்ஸ்டிடியூட் இசட் இஸ் ஈக்குவல் டு 30 இன் ஈக்குவேஷன் நம்பர், இதில் போட்டிங்கன்னா வந்துடுவோம் நினைக்கிறீங்களா? இதோ இதில் போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் டூ சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் மை ஈக்குவேஷன் நம்பர் டூ? X-Z is equal to 12. எக்ஸுக்கு பதில் 30 போட்டுங்க சார், இசட்டுக்கு பதில் 30 போட்டுங்க. X-30 is equal to 12. X is equal to 12 plus 30. அப்போ X is equal to 42. இது செகண்ட் ஆன்சர். இப்போ எக்ஸும் ரெடி, இசட்டும் ரெடி, ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் போடலாம், அல்லது இதுலேயும் போடலாம். இதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒய்யோட ஆன்சர் வந்துடும். சப்ஸ்டிடியூட் 3 போட்டுடலாமா? சப்ஸ்டிடியூட் இசட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. இதில் போடுறேன் Y minus 4Z இஸ் ஈக்குவல் டு 0. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட ஆன்சர் 42, ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம், -4 × Z ஆன்சர் 30 இஸ் ஈக்குவல் டு 0. 42 + Y -120 இஸ் ஈக்குவல் டு 0. இரண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போது 10ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு 8 ஆகிடும் உங்களுக்கு, இது உங்களுக்கு 9 ஆகிடும். 11ல் 4 மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ 78 மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு +78 மைனஸ் அந்த கொஞ்சம்னா +78. அப்போது எக்ஸ் ரெடி, ஒய் ரெடி, இசட் ரெடி. அப்போது இதில் பி செக்ஷன் மட்டும் 78 பேர் இருக்கிறாங்க. கடைசி என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 செக்ஷன்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் டிக்ளேர் என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தானே, எக்ஸோட ஆன்சர் 42 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபஸ்ட் ஆன்சர். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 78 ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு
30 students. Add panni paathunga 150 varudha nu solittu appo add panni paathina 10 14 15 right ah appo total avangalukku 150 students vandirchi. This is your final answer, number of students in A section, B section and C section. Okay, thank you.